ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கொண்டக்கடலையை வச்சு ஒரு லாலிபாப். பொதுவாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையை நம்ம சுண்டலாக பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா புளி குழம்போ, இல்லைன்னா சப்பாத்திக்கு சன்னாவோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு லாலிபாப் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டுட்டேன். இதை வந்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோஸ், கேரட்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், பீன்ஸு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி கொண்டக்கடையில உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா காய்கறியும் போட்டு இந்த சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். நம்ம சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு விப்பரில் ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம சாப் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நல்லா சாப் ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம கொண்டக்கடலையும் மிக்ஸியில் போட்டு கொடை கொடன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லியை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம ஒரு பால் சைஸ்க்கு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கட்லெட்டாக வேணும்னா நீங்கள் அந்த ஷேப்புக்கு கூட பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாலாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம எடுத்துட்டு இதை வந்து எண்ணெய் வந்து நான் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தூக்கி நம்ம இப்போ போடலாம். அடுத்து இன்னொன்று கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது 2 நிமிஷம் தான் ஆகும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான சன்னா லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம குச்சி குத்தலாம். இந்த மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.